அடுத்ததாக சஃப்ராஸ் ஹாபிஸ் ஆசியர் அவர்கள் துவா ஓதுவார்கள். இடைக்கிட எங்களுடைய ரப்பானியா மதரசாவினுடைய மௌலவியா சகோதரி ஜனாபா ஜாஃபர் அவர்கள் மொழிபெயர்ப்பிலே ஈடுபடுவார்கள் என்று அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சலவாத். அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னது இஸ்லாமிய இறை கோட்பாடு, அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் மற்றும் தனித்துவ தன்மைகள், இறைஞர்களுக்கான பதிலை உரிய விதத்தில் எதிர்பார்க்கும் மனிதனின் திருட்டம், அமைதியை காண துடிக்கும் ஆன்மாவின் உணர்வு போன்றவற்றை உள்ளடக்கி அமைந்திருக்கும் இந்த துவாவின் முழு பயனையும் ஒரு மோமின் அடைந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் விதத்தில் அரபு மூல வாக்கியத்திற்கு கீழே அதன் தமிழ் மொழி இருக்கும். أتقرب إليك بذكرك وأستشفع بك إلى نفسك وأسألك يا ربي يا ربي يا رب உனது மெய்மையை கொண்டும் உனது புனிதத்துவத்தை கொண்டும் உயர்ந்த உனது தனிச்சிறப்பு பண்புகளை கொண்டும் பெயர்களை கொண்டும் உன்னிடம் வாண்டுகிறேன். பாலிலும் இரவிலும் உள்ள எனது நேரங்களை உன்னை தியானித்துக் கொண்டிருக்க செய்யுமாறும் உனக்கா பணிவிடை செய்வதில் சேர்ந்திருக்க வைக்குமாறும் எனது செயல்களை உன்னிடம் அங்கீகரிக்கப்பட்டதாய் பிரார்த்திக்கின்றேன். அந்த வகையில் எனது செயல்களை மற்றும் அன்றாட ஈடுபாடுகள் அனைத்தையும் ஒரு தகுதியாக இணைத்து வைப்பாயாக. எனது எல்லா நிலைகளிலும் உனக்கு யாரப்பி 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 உனக்கு தொண்டு புரிய எனது தேகத்தை வலுப்பெறச் செய்வாயாக. திடமாக உன் பக்கம் என்னை நினைத்திருக்க செய்வாயாக. உனது நெருக்கத்தை ஆசை வைத்தவர்களுக்குள் என்னையும் ஆவல் கொள்ள செய்வாயாக. உனது நெருக்கத்தை பெற்றவர் சுத்தவான்களுள் ஒருவனாக என்னையும் சேர்த்தருள்வாயாக. உண்மை وعظم فيما عندك رغبة فلا لطبائع ساترا ولا لشيء من عمل القبيح الحسن مبدلا غيرا لا إله إلا أنت وسكنت إلى قديم ذكرك لي ومنك ஜெயந்தியாய பிரதேசங்களில் இருந்தும் இந்த பாலை நகர் ஏனைய பிரதேசங்களில் இருந்தும் வரையறந்திருக்கின்ற சகோதரர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தும் பரக்கத்தும் கிடைக்க வேண்டும் என்று இந்த அஹமத் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தயவு செய்து எல்லோரும் இந்த இடத்துல உட்கார்ந்து இமாம் ஜௌஹர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஜௌஹர் சாதிக் என்றால் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ஆறாவது பரம்பரை. அவங்களுடைய வாப்பா இமாம் முஹம்மது பாக்கர், அவங்களுடைய வாப்பா இமாம் ஜைனுல் ஆப்தீன், அவங்களுடைய வாப்பா இமாம் ஹுசைன்,
இமாம் ஹுசைனுடைய பாப்பா தான் ஹசரத் அலி, அவருடைய தாய் தான் ஹசரத் ஃபாத்திமா. அப்ப அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் ஹசன் ஹுசைன். இமாம் ஹுசைனுடைய மகன் தான் யாரு? இமாம் ஜெயினுல் ஆப்தீன். அவருடைய பிள்ளை தான் யாரு? இமாம் பாகிர். அவருடைய மகன் தான் இமாம் ஜௌஃபர் சாதி. இந்த சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய ஆறு மதரபு, நான்கு மதரபுகள், ஷாபி, அனவி, அம்பலி, மாலி, இவருடைய எல்லா இமாம்களுக்கும் இமாமாக இமாம் ஜௌஃபர் சாதிக் நாயகம் அவர்கள் மதீனாவிலே ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த மண்ணிலே முதலாவது பல்கலைக்கழகத்தை, இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். மதரசா அதிபர்